ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். உக்ரைன் மீது ரஷ்யா தனது இராணுவ நடவடிக்கையை தொடங்கிய நாள் முதல் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை விதித்தனர். அதே போன்ற தடைகளை இந்தியா மீது தடை விதிக்கப் போவதாக மிரட்டி பார்த்தனர். ஆனால் இந்தியா பயப்படாமல் தொடர்ந்து ரஷ்யாவை ஆதரித்ததுடன் அந்நாட்டிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்கியதன் மூலம் ரஷ்யாவின் வர்த்தக சரியாமல் பார்த்து கொண்டது. இதனால் மேலை நாடுகள் ரஷ்யா மீது விதித்த தடைகள் பயனளிக்கவில்லை. இதனால் இந்தியா மீது தற்போது அந்த நாடுகள் பாய்ந்து வருகின்றனர். ரஷ்யா எண்ணெய்க்கு துணை போக வேண்டாம், ரஷ்யாவின் விலை அதிகரிப்பு உதவ வேண்டாம் என இந்தியாவை வற்புறுத்துகின்றன. மேலும் இந்தியா கச்சா எண்ணெய்க்கு விலை கொடுக்கும் சாக்கில் ரஷ்யாவுக்கு போர் உதவி நிதி அளிக்கிறது என்று, இதன் மூலம் உக்ரைனின் கொட்டும் இரத்தத்துக்கு காரணமான ரஷ்யாவிற்கு துணை புரிவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியா இந்த விவகாரத்தில் ரஷ்யாவை கைவிட்டு வந்தால் குறைந்த விலையில் எரிபொருட்கள் வழங்குவதற்கான மாற்று ஏற்பாடுகளையும் செய்வதாக கூறி அழுத்தங்களை கொடுக்கின்றனர். இந்த நிலையில் இந்தியாவை மிரட்டி வரும் மேலை நாடுகள் மேல் இப்போது ரஷ்யா பாய தொடங்கியுள்ளது. ரஷ்யாவின் தூதர் டெனிஸ் அலிபோ இந்தியாவை விமர்சித்ததற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இப்போது நார் நாராக கிழித்தறிந்துள்ளார். இந்திய செய்தி நிறுவனமான PTIக்கு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா குறித்த மேற்கத்திய நாடுகளின் விமர்சனங்கள் அவர்களின் சொந்த கொள்கையற்ற நிலை மற்றும் இரட்டை நிலைகளின் பிரதிபலிப்பாகும் என்று கூறினார். மேலும் அதிகாரம் மற்றும் பணத்திற்கான அமெரிக்காவின் பேராசையினை பூர்த்தி செய்வதற்காக ஐரோப்பிய நாடுகள் இப்போது தங்கள் சுதந்திர குரல்களை முழுவதும் இழந்துவிட்டது என்று கூறினார். உலகம் முழுவதும் விநியோக சங்கிலிகள் சிக்கலுக்கு உள்ளதற்கு காரணம் இந்நாடுகள் சுயநலம் என்று கூறிய அவருக்கு கிடைக்காதது எதுவும் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என மேலை நாடுகள் நினைக்கின்றனர் என்றார். ஆனால் தங்களுக்கு மட்டும் சௌகரியமாக கிடைப்பதற்கான வழிகளை தேடிக்கொள்கின்றனர். அதாவது ஐரோப்பா இப்போது அதன் பொருளாதார நல்வாழ்வை தக்கவைக்க முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் உலகின் பிற பகுதிகளுக்கு எரிசக்தி விலைகள் உயர வேண்டும் என தூண்டுகின்றது. சமீபத்தில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பகுதியில் கடல் வழியாக செல்லும் பிற கப்பல்களை சில கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் மற்ற உலக மிரட்ட தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்றார். மேலும் இந்தியா ரஷ்யா இடையே தற்போது நடந்து வரும் வர்த்தக மேற்கத்திய தடைகள் தோற்று போவதற்கான ஆதாரம் என்று ரஷ்ய தூதர் டெனிஸ் கூறினார். மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளால் எந்த தாக்கமும் இல்லை என கூறிய அவர், முன்பை விட இப்போது இந்தியாவுடனான ரஷ்யாவின் வர்த்தகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். 2021 13 பில்லியன் அமெரிக்கன் டாலருடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் முதல் 6 மாதங்களில் 11.1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் முதல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வரலாற்றில் முதல் நிகழ்வாகும் என்றார். மேலும் எங்கள் இரு நாடுகளும் தன்னம்பிக்கையின் அளவை மேலும் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் பொருளாதார உத்திகளுக்கு துணை புரிவதை இரு நாடுகள் ஒட்டுமொத்த நோக்கமாகும் என்றார். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய்க்கு இந்தியா குறைந்த விலை கொடுப்பதை தடுக்க அமெரிக்கா பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அமெரிக்காவும் அதன் மேலே நண்பர்களும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கியவுடன் இந்தியா நம் பக்கம் சேரும், ரஷ்யாவிற்கு எதிராக நம் விதிகளை பொருளாதார தடை பேரில் சேரும் என்று நம்பினார். ஆனால் ஆரம்பம் முதலே அவர்களின் ஆலோசனையை ஏற்க இந்தியா விரும்பவில்லை. மேலும் அமெரிக்கா மூலோபாயத்திற்கு மாறாக ஐநா சபைகளின் இந்தியா ரஷ்யாவிற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. அதே சமயம் மேலை நாடுகளுக்கு ஆதரவாகவும் இது செயல்படவில்லை. அதாவது ஒரு மூலோபாய நடுநிலையை இந்தியா கடைபிடித்தது. இந்தியாவின் ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் குறித்து ரஷ்ய தூதர் அலிபோ கூறுகையில், இந்தியா அதன் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையை தொடர்ந்து பராமரித்து வருகிறது என்றார். சர்வதேச சட்டத்தின் உறுதியான அடித்தளங்கள் மற்றும் தேசிய நலன்களின் மூலோபாய பார்வை ஆகியவற்றை அடிப்படையில் இந்தியா ஒரு நிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இதை ரஷ்யா மதிக்கிறது, இதற்காக இந்தியாவை பாராட்டுகிறது என்று அவர் கூறினார். அலிபோ மேற்கு நாடுகளை மிக கடுமையாக விமர்சித்தார். இந்தியாவிற்கு அந்நாடுகள் ஏன் அழுத்தம் தர வேண்டும்? இந்தியாவிடமிருந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நான் ஒன்றை அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ரஷ்யா இந்தியா இடையிலான உறவுகள் இரு நாடுகளுக்கு இடையான பிராந்திய பாதுகாப்பு நலன்களை உள்ளடக்கியது. மற்றபடி இந்த இரு நட்பு உறவுகளும் வேறு எந்த நாட்டுக்கும் எதிராக இருக்காது. இதை திட்டவட்டமாக ரஷ்யா கூறுவதாக ரஷ்ய தூதர் கூறினார். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.